இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்குவிட் ரோஸ்ட். இது ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடியது. ப்ரான் மாதிரி வந்து இது குக்கிங் டைம் வந்துட்டு ரொம்பவே கம்மி தான். ஸோ இது வந்து பெப்பர் பவுடர் மட்டுமே நம்ம ஆட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஸ்பைஸியாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம், கர்ட் ரைஸ்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஏத்த சைட் டிஷ். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு ஒரு சைட் டிஷ் தான் எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். ஸோ கடம்பா, கடம்பா நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும். ஸோ கடம்பா வச்சுட்டு சைட் டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸ்குவிட்டு ட்ரை தான். ஸோ ரைஸுக்கு பருப்பு குழம்பு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியா இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு இதுதான். நான் சிம்பிளா பண்ண போறேன், பட் இட் டேஸ்டியா இருக்கும். ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன், டொமேட்டோ வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் கிரீன் சில்லி வந்து ஒன்னு ஸ்லிப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடம்பா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி இறக்க போறோம். ஸோ குக்கா முடிஞ்சிடும், பட் ஆனா வந்துட்டு ஸ்பைசியா டேஸ்டியா இருக்கும். நான் பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ஹீட் ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சம் தான் இருந்ததுக்கப்புறம் ஆனியனும் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் வந்து நல்லா சாட்டே ஆகிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். ஸோ அது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஆனியன் நல்லா சாட்டே ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். எப்பவும் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஏதாவது, சால்ட் இல்லை டர்மரிக் பவுடர் ஏதாவது ஆட் பண்ணால் எனக்கு ரொம்ப ஈஸியாக குக் ஆகும். ஸோ நான் ராக் சால்ட் யூஸ் பண்ணதுனால நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்துட்டு தனியா பவுடர். இது வந்து ஸ்பைசஸ் வந்து பெப்பர் பவுடர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ரெட் சில்லி பவுடர் ஸ்பைஸ் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அது நல்லா குக் ஆகும். இது நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு கடம்பா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஸ்குவிட் வந்துட்டு இந்த ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சீ ஃபுட் எல்லாமே வந்துட்டு வாட்டர் இது பண்ணும். ஸோ அதனால ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்க. லிட் வச்சு க்ளோஸ் பண்ண வேணாம். லிட் வச்சு க்ளோஸ் பண்ண வந்துட்டு வாட்டரே ஆகிடும். ஸோ கிரேவி ஃபார்ம்ல வந்துடும். ஹைலே வச்சுட்டு ஓப்பன்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்க. ஸோ தட் வாட்டர் வந்துட்டு வெளியில் வராது. இது கொஞ்சம் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் இந்த சால்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணலாம். இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிறது தான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு ப்ரான் மாதிரி தான், ஓவர் குக்லாம் ஆனால் வந்துட்டு ஹார்ட் ஆகிடும். ஸோ 5 to 8 minutes தான் மேக்ஸிமம் இதோட குக்கிங் டைமு. ஸோ ரொம்ப நேரம் வச்சோன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ரப்பர் அந்த ஃபார்ம் ஸ்டேஜில் போயிடும். கொஞ்சம் இதாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்டில் வந்துட்டு நம்ம இந்த பெப்பர் வந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணுது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்ஸ்ன்றதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்துட்டு அப்புறம் ஆட் பண்ணிப்போம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த பெப்பர் பவுடர் ஆட் பண்ணும்போது அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்குவிட் ரோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக ஈஸியாக பண்ணுறது தான். நமக்கு இதுக்கு அதிகமான திங்ஸ் ஒன்றுமே தேவையில்லை. ஆனியன் டொமேட்டோலாம் வீட்லேயே இருக்கிறது தான்.
சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரான் ரோஸ்ட், சிக்கன் ரோஸ்ட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், சோ அதே மாதிரிதான் ஸ்குவிட் ரோஸ்ட்டும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னொரு ரெசிபியோட, இன்னொரு டிஃப்ரெண்டான குயிக்கா ஈஸியா பண்ற மாதிரி ஒரு ரெசிபியோட உங்களை திரும்ப வந்து பாக்கேன். அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.